ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதியாகிவிட்டதால் கட்சியை வழிநடத்த தலைமை கழக நிர்வாகிகள் அதிகாரம் படைத்தவர்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். வருகின்ற 11/7/2022 அன்று பொதுக்குழு கூட்ட அழைப்புகள் மற்றும் தபாலில் அனுப்ப வேண்டும் என்ற அந்த தேர்வு வந்து செய்யப்பட்டது, அந்த முடிவு வந்து செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பல பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு அது முடிவும் செய்யப்பட்டது இந்த தலைமை கழக நிர்வாகிகளுடைய கூட்டத்தில். இன்னைக்கு வந்து எடுக்கப்பட்ட பல முடிவுகள் குறித்து அது வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்யப்பட்டது, அது பல கருத்துகள் பேசப்பட்டு முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அது வந்து அறிவிப்புகளாக வரதா இல்லையான்றதை குறித்து வந்து கட்சி தான் டிசைட் பண்ணும். உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே விடை என்பது 11ஆம் தேதி பொதுக்குழுவிலே ஒருமனதாக எந்த முடிவும் எடுக்கப்படும். அதனால உங்க கேள்விக்கெல்லாம் விடையாது இப்ப நான் சொல்ல முடியாது.